ஒரு ஊரில் ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரி இருந்தாலும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வண்டி நிறையா உருளைக்கிழங்கு வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ளே கொண்டு போய் ஒரு கிலோ அரை கிலோ அப்படின்னு விற்பானோ, அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுவானோ. ஒரு நாள் அப்படியே அவன் கிளம்பி உருளைக்கிழங்கு விற்கிறதுக்காக போயிருந்தான். இப்போ பார்த்தா அன்னைக்கு அவன் வாங்கின உருளைக்கிழங்குல ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு அழுகி போச்சு. அதை பார்த்து பொறுக்கி ஓரமாக வச்சுருந்தானோ, தூக்கி போட்டுடலாம் எங்கேயாவது குப்பை தொட்டி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தானோ. அப்போ அவங்ககிட்ட ஒருத்தன் வந்து எனக்கு 5 கிலோ உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு கேட்டானோ. இவனுக்கு ஒரே சந்தோஷமாக, வழக்கமாக 1/2 கிலோ 1/2 கிலோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறதை விட இப்போ 5 கிலோ மொத்தமாக விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எடை போட ஆரம்பித்தானோ. அப்போ பார்த்தா அந்த உருளைக்கிழங்கு வாங்க வந்தவனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துதான் செல்ஃபோனில். உடனே அவன் என்ன பண்ணான்னா செல்ஃபோனில் பேச ஆரம்பித்தான். இவனை கவனிக்கவே இல்லையாம். உடனே இவனுக்கு ஒரு யோசனை வந்துதான், இந்த அழுகி போன உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சுருக்கமே, அதை ரகசியமாக இவங்ககிட்ட தள்ளி விட்டா என்ன, நமக்கு காசு கிடைக்குமே அப்படின்னு நினச்சான். உடனே என்ன பண்ணான்னா ஒரு 2 கிலோ நல்ல உருளைக்கிழங்கு போட்டானோ, அதுக்கப்புறம் அழுகி போன உருளைக்கிழங்கு போட்டானோ, அதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல உருளைக்கிழங்கு போட்டு 5 கிலோ கணக்கு போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டானோ. அவனும் வாங்கிட்டு போயிட்டானோ. அதுக்கப்புறம் இவன் நாள் முழுக்க வியாபாரம் பண்ணுறான், சாயந்தரம் வீட்டுக்கு வரான், படுக்கிறான், ஆனால் தூக்கமே வரல. திரும்ப 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 அந்த அழுகின உருளைக்கிழங்கும் அதை வாங்கிட்டு போனவனோட முகமும் தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ வருஷமாக உருளைக்கிழங்கு விற்கிறோம், ஒரு நாள் இப்படி ஒரு ஏமாத்து வேலை பண்ணது கிடையாது. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சவனே ஏமாத்திட்டமே, அவன் பாவம் வீட்டுக்கு போய் என்ன கஷ்டப்பட்டானோ, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பான், அதுக்குள்ளே அழுகி போன உருளைக்கிழங்கு இருக்குன்னு தெரிஞ்சவனே அவன் எவ்வளோ வருத்தப்படுவான், எவ்வளோ கோவப்படுவான், நம்மளை பற்றி அவன் என்ன நினைப்பான் அப்படி இப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டானோ. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லையா. காலையில் எழுந்திரிச்சு சிவந்த கண்ணோட அவன் பல் தேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ அவங்க அப்பா அவனை பார்த்தாராம். அவங்க அப்பாவுக்கு மக முகத்தை பார்த்த உடனே ஒன்று புரிஞ்சிடுச்சு, என்னப்பா ஏதோ சரியில்லையே, நீ வந்து காலையில் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பியே, இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். இவனும் ராத்திரி முழுக்க கவலையில் இருந்திருக்கான் இல்லையா, சரின்னு அப்பாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்போ அவர் வந்து சொன்னாராம், நீ செஞ்சது தப்பு தான் இல்லைங்கள, ஆனால் அதே சமயத்தில் செஞ்சது தப்புங்கிறத நீ உணர்ந்து ராத்திரி முழுக்க அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்க, அப்பவே உனக்கு அந்த தப்புக்கான மன்னிப்பு கிடைச்சிருச்சு. செஞ்சது தப்புன்னு எப்போ உணர்ந்தியோ அப்பவே நீ அப்பவே நீ திருந்திட்ட, இனிமே இந்த தப்பை செய்யாத. இப்போ அவன் யாரோ அவங்ககிட்ட போய் தேடி பிடிச்சி அவங்ககிட்ட 1 கிலோ நல்ல உருளைக்கிழங்க கொடுக்கறது கஷ்டம், ஒருவேளை முடிஞ்சா அதை செய்யலாம், முடியல அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாத, நடந்தது நடந்து போச்சு, நீ தப்பு செஞ்சிட்ட, அதை அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ட போறோம், இனிமே இந்த தப்பை செய்யாத, யாருக்கும் அழுகி போன காய்கறியை விற்கிறது இல்லை அப்படின்னு உறுதி வச்சுக்கோ, நேர்மையாரு, அப்படி இருந்தேன்னா நீ பண்ண தப்ப கடவுள் மன்னிச்சுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து மகனுக்கு அறிவுரை சொன்னாரு. திருவள்ளுவர் இதை அழகா திருக்குறள் எப்படி சொல்றாருன்னா, எற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்ற அன்ன செய்யாமை நன்று அப்படிங்கிறார். அடடா இப்படி செஞ்சிட்டமே, இப்படி செஞ்சிட்டமே, இப்படி செஞ்சிட்டமே, தப்பு செஞ்சிட்டமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறபடி ஒரு தப்பை செய்யாத, தப்பு செய்யாத, அதுதான் முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி, செய்வானேல் சரி செஞ்சுட்டேன் இனிமே என்ன பண்றது, மற்ற அன்ன செய்யாமை நன்று, அப்படிப்பட்ட தப்பை மறுபடியும் செய்யாத. ஒரு தடவை செஞ்சுட்ட, அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்ட, ரைட்டு பரவாயில்ல, தப்பு செஞ்சது இருக்கட்டும் தப்பு தான், ஆனா நீ அதை நினைச்சு வருத்தப்பட்ட அதனால இனிமே அந்த தப்பை மறுபடியும் செய்யாம இரு, மறுபடியும் அந்த தப்பை செய்யாம இருக்கிறது மூலமா நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பு மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாரு. ஏண்டா இப்படி செஞ்சோம் அப்படின்னு நினைச்சு மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு தப்பை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சுட்டா அதை உணர்ந்தப்புறம் அந்த தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அவ்வளவுதான்.